விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த வீடியோவில் நண்பர் திரு மூவேந்திரன் தசரதன், நண்பர் திரு முருகன், நண்பர் திரு பிரபு மூன்று பேரும் கேட்டிருந்தாங்க. 90 நாட்களுக்கு மேலே கரும்பு கிட வேண்டிய, கரும்பு நட்ட 90 நாட்களுக்கு மேலே கரும்பு கிட வேண்டிய உரங்கள் பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து 90 நாட்களுக்கு மேலே இட வேண்டிய உரங்கள் பற்றி சொல்லியிருக்கீங்க, ஆனால் அதில் வந்து என்ன அளவுகள் அப்படின்றத பற்றி சொல்லலை அப்படின்ற மாதிரி. அதாவது 90 நாட்களுக்கு மேலே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டிஏபி பாஸ்பாட்டிக் உரங்கள் என்று சொல்லக்கூடிய டிஏபி டையமோனியம் பாஸ்பேட் ப்ளஸ் சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் எஸ்எஸ்பி அதாவது சூப்பர் பாஸ்பேட் ராக் பாஸ்பேட் இந்த மாதிரியான உரங்கள், அப்புறம் வந்து ஃபேக்டம் பாஸ் இந்த மாதிரி உரங்கள் வந்து அடி உரங்களாகவோ அல்லது ஃபஸ்ட்டு டாப் ட்ரெஸ்ஸிங் செகண்ட் டாப் ட்ரெஸ்ஸிங் அதாவது 90 நாட்களுக்கு உட்பட்ட நிலையிலேயே நம்ம இந்த உரங்களை போட்டுக்கிறது தான் நல்லது. 90 நாட்களுக்கு மேலே நம்ம என்னென்ன உரங்கள் கொடுக்கணும் அப்படின்னா மெயினாக வந்து கொடுக்க வேண்டியது யூரியா பொட்டாஸ், இது ரெண்டையும் கொடுத்தாலே போதும். யூரியானா சாதாரண நடவாக இருந்தால் கரும்புக்கு வந்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 20 நாள் இடைவெளியில் ஒரு மூட்டை யூரியா ஒரு அரை மூட்டை பொட்டாஸ் அப்படின்ற விதத்தில் நீங்கள் கொடுத்துட்டே போகலாம். எத்தனை தடவை உங்களுக்கு உள்ளே போய் வைக்க முடியும், எத்தனை தடவை உங்கள் கரும்புக்கு தேவையோ அந்த தடவை நீங்கள் வச்சுட்டே இருக்கலாம். அப்போது இது வந்து நம்ம உள்ளே போய் வைக்கிறது தான் இதில் முக்கியமான விஷயம். 90 ஒரு ஏக்கருக்கு வந்து 90 நாட்களுக்கு மேலே ஒரு மூட்டை யூரியா ஒரு அரை மூட்டை பொட்டாஸ் அப்படின்ற அளவில் ஒரு 20 நாள் இடைவெளியில் நீங்கள் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் ஆள் 19 அப்படின்ற போது நீங்கள் சாதாரண வயலாக இருந்தால் நீங்கள் ஆள் 19 வைக்கிறத வந்து தண்ணியில் கரைச்சி கூட வச்சுக்கலாம், அல்லது சொட்டு நீராக இருந்தால் நீங்கள் சொட்டு நீர் குழாய்கள்லேயே கரைச்சி விடலாம், ஃபெர்டிகேஷன் சொல்லுவோம். அதுலேயே வந்து ஆள் 19 வந்து ஒரு 10 நாள் இடைவெளியில் ஒரு ஏக்கருக்கு 15 கிலோ வரைக்கும் கொடுக்கலாம். நீங்கள் 10 நாள் இடைவெளியில் கொடுத்தா போதும். இல்லை சாதாரண அளவில் தான் நான் ஆள்நிலையில் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஒரு 25 கிலோ ஒரு ஏக்கருக்கு ஒரு டைமுக்கு நீங்கள் கொடுக்கலாம். 10 நாள் 15 நாள் இடைவெளியில் நீங்கள் எவ்வளோ நாள் ஆள்நிலையிலும் கொடுத்துட்ருக்கலாம். இது 90 நாட்களுக்கு மேற்பட்டு நம்ம எத்தனை நாள் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படின்னா சாதாரணமாக நீங்கள் 210வது நாள் அதாவது 7வது மாதம் வரைக்கும் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் 8வது மாதத்துக்கு கூட யூரியாவும் பொட்டாசும் மட்டும் கொடுக்கலாம். ஏன்னா நல்ல வெயிட் வர்றதுக்கும் கரும்பு நல்ல திரட்சியாக வர்றதுக்கும் பொட்டாஸ் ரொம்ப அவசியமானது. மேலும் வறட்சியை தாங்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி பூச்சியை தாக்குதலை குறைக்கக்கூடிய தன்மை எல்லாமே பொட்டாஸுக்கு அதிகமாக இருக்குது. அது மாதிரி நீர் இழப்பை தடுத்து நீராவி போக்கை தடுத்து வறட்சி காலங்களில் பயிரை வந்து நல்லா வளர்க்கக்கூடிய ஒரு தன்மை நோய் எதிர்ப்பு தன்மை எல்லாமே வந்து பொட்டாஸுக்கு நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் 90 நாட்களுக்கு மேற்பட்ட உரங்களில் கண்டிப்பாக யூரியா பொட்டாஸ் ரெண்டுமே கொடுக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஏக்கருக்கு ஒரு மூட்டை யூரியா ஒரு அரை மூட்டையிலேருந்து ஒரு மூட்டை வரைக்கும் பொட்டாஸ் வந்து ஒரு 20 நாள் கேப்பில் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கலாம். நீங்கள் அதிக மகசூல் வேணும் அப்படின்ற பட்சத்தில் தாராளமாக கொடுக்கலாம். அது மாதிரி கரும்பு போடும்போது மறக்காமல் நடவு கரும்பாக இருந்தாலும் சரி கட்டை கரும்புலையும் சரி நன்றாக மக்கிய தொழு உரம் போடுறதுக்கு மறந்துடாதீங்க. நடவு வயலாக இருந்தால் கடைசி உழவின் போது 15 டன்லேருந்து 20 டன் வரைக்கும் ஏக்கருக்கு நீங்கள் தொழு உரம் போடலாம். அப்புறம் வந்து கட்டை கரும்பு வரக்கூடிய பட்சத்தில் நல்லா நன்றாக மக்கிய தொழுவரத்தை வந்து அந்த ரெண்டு பாறுகள் இடைப்பட்ட பகுதியில் போட்டு நீங்கள் தண்ணி பாய்ச்சலாம். இதன் மூலமாக உங்களுடைய கரும்பு மகசூல் வந்து நன்றாக அதிக மகசூல் வர்றது மட்டும் இல்லாமல் நமக்கு உரத்தினுடைய செலவுகளையும் நம்ம பாதிக்கு பாதியாக குறைத்து கொள்ள முடியும். நீங்கள் 90 நாளுக்கு மேற்பட்டு இந்த 3 உரங்களும் கொடுக்கலாம். இது போக வேறு என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஆள் 19 ஆள் 19 ஏற்கனவே பார்த்துட்டோம். அதை மாதிரி ஹியூமிக் ஆசிட் ஹியூமிக் ஆசிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைமுக்கு வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ப்ரேயாக கொடுக்குறாருந்தா 10 லிட்டர் தண்ணிக்கு 50 மில்லின்ற விதத்தில் எடுத்து ஒரு ஏக்கருக்கு ஒரு 100 லிட்டர் தண்ணி வரைக்கும் கலந்து நீங்கள் அதாவது ஒரு 1.5 லிட்டர் ஹியூமிக் ஆசிட்டை வந்து 100 லிட்டர் தண்ணியில் 1.5 லிட்டர் ஹியூமிக் ஆசிட்டை கலந்து 100 லிட்டர் தண்ணியில் கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இல்லை நான் வேர் வழியாக கொடுக்க போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு டைமுக்கு குறைந்தது 3 லிட்டர்லேருந்து 5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் சொட்டு நீர்லேயோ அல்லது சாதாரண இரிகேஷன்லேயோ கூட நீங்கள் கலந்து வந்து கொடுக்கலாம். இந்த ஹியூமிக் ஆசிட்டையும் கொடுக்கறது மூலமாக உங்களுக்கு நல்ல சீரான வளர்ச்சி கிடைக்கும். நீங்கள் அதிகப்படியான மகசூல் எடுக்கிறது கண்டிப்பாக சாத்தியமாகும். இது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு முறையும் நீங்கள் தோகைகளை நன்றாக மக்கி போகிறதுக்கு விடுங்க. அது மாதிரி இயந்திர அறுவடையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் கரும்பினுடைய தோகைகள் இயந்திர அறுவடையின் போதே நன்றாக அந்த கரும்பு அறுவடை இயந்திரத்தால் நொறுக்கப்பட்டு வயல்களில் பரப்பிவிடப்படும். அதை வந்து 2 பாறைகளுக்கு இடைப்பட்ட அந்த தண்ணி பாயக்கூடிய பகுதியில் நீங்கள் விடுறதன் மூலம் பரப்பி விடுறதன் மூலமாக தண்ணி பாயும்போது அந்த தோகைகளும் மக்கி உங்களுக்கு ஒரு ஏக்கருக்கு 6லேருந்து
ஐந்துலேருந்து ஆறு டன் அளவுக்கு உங்களுக்கு மக்கிய தொழு உரம், அதாவது இயற்கை உரம், ஆர்கானிக் மெனியூர் வந்து கிடைக்கும். இதுவுமே வந்து மண்வளத்தை மேம்படுத்துவதை மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அதிக மகசூல் கிடைக்கிறதுக்கு செய்யும். ஸோ இதை எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அதிகமான மகசூல் தொடர்ச்சியாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். கட்டக்கரும்பை தொடர்ந்து அதை கட்டக்கரும்பை வந்து எடுத்துடாமல் தொடர்ந்து அதை பராமரித்து கொண்டு வாங்க. வருஷ வருஷம் கட்டக்கரும்புலேருந்தே உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். பயிர் எண்ணிக்கை மட்டும் குறையாமல் பார்த்துக்கோங்க. பயிர் எண்ணிக்கை குறைவாக இருக்கிற இடங்களில் வந்து நீங்கள் கேப் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊடு புல் அல்லது அந்த பயிர்கள் சரியாக இருக்கிற அளவில் கரும்பு விதை கரும்பை கொண்டு புதிய கரும்புகளையோ அல்லது நாற்றுகளையோ நடவு செய்து, கரும்பு நாற்றுகளையும் நடவு செய்து பயிர் எண்ணிக்கையை பராமரிங்க, உங்களுக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். 90 நாட்களுக்கு மேலே என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். குறைந்தது ஏற்கனவே சொன்ன மாதிரி யூரியா, பொட்டாஸ், அப்புறம் ஆல்னைன்டீன், ஹியூமிக் ஆசிட் போன்ற உரங்களை வந்து கொடுக்கலாம். இதில் வேறு என்ன சந்தேகங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஷியாம். நன்றி, வணக்கம்.